ஹாய், ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஆகாஷ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் கார் டயர் வந்து பஞ்சர் வந்து. ஸோ எத்தனை பஞ்சர் பார்த்தீங்கன்னா மூணு பஞ்சர் வந்து. ஒரு பஞ்சருக்கு 100 ரூபா அந்த அளவுக்கும், மூணு பஞ்சர் 300 ரூபா இருக்குது. ஸோ அவ்வளோ கொடுத்து பண்ணுற வேஸ்ட்னு சொல்லிட்டு நான் ஒரு பஞ்சர் கிட்டே வாங்கிட்டேன். ஸோ டியூப்லெஸ் கிட்டு, இது இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த வீலான பஞ்சரை வந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறது வந்து ஒரு காற்றடிக்கிற கடையிலையோ சைக்கிள் கடையிலையோ கொடுத்து காற்றடிங்க. 5 ரூபா தான் ஆகும். இல்லைனா உங்கள் கிட்ட ஏர் பம்ப் இருந்துச்சுனா ஏர் பம்பில் நீங்கள் காற்று வச்சுங்க. ஏர் காற்றடிக்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, 40-45 வச்சுக்கோங்க பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் எந்த இடத்துல வந்து பஞ்சர்னு பார்த்துங்க. ஸோ அது எப்படின்னா சோப் வாட்டர் இல்லை நார்மல் வாட்டர். இது வந்து பெரிய டயர்னால ஈஸியாக வந்து ஒரு ஆணி குத்திந்துட்டு அதை வந்து ஒரு டெஸ்டரோ ஏதோ டூல் வச்சு எடுத்துருங்க. அந்த வெளியே எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பஞ்சர் அந்த ஏர் லீக் தெரியும். ஏர் லீக்னோடனே இந்த டூலை வச்சு நீங்கள் வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸ்ட்ரிப் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பஞ்சு கிட்டோட டூலில் வந்து ஒரு வந்து ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரப்பர் மொத்தம் 5 இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் வந்து 500 செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் 150 செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 350 வந்து லாபமாக இருக்கும், ப்ராஃபிட்டாக இருக்கும், வேஸ்ட்டாக போகாது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஒரு ரைடு போனால் கூட இதெல்லாம் தேவைப்படும். அதனால் எப்போவுமே வண்டியில் இருக்கும். ஸோ இதுமாதிரி ஒரு க்ளூ அதிலே கொடுப்பாங்க சில கிட்டில். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஃபெவி பாண்டு அந்த மாதிரி வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு க்ளூ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஓட்டேக்கோ அதில் வந்து அதை உள்ளே விட்டு டப்புன்னு எடுங்க. ஸோ உள்ளே ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டையை வந்து பெருசாக்கி ஃபிட் ஆகிறதுக்கு. அடுத்தது வந்து டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டூல்னால் வந்து அந்த ரப்பர் பேஸ்ட்டை வந்து வச்சு உள்ளே எடுக்கணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சின்னதாக ஒரு கேப் இருக்கும் முனையில். ஸோ நீங்கள் விட்டு எடுத்தோடனே அந்த ரப்பரை மாட்டிட்டு அப்படியே அந்த டயரோட ப்ளேஸ் ஆகிடும். இது மட்டும் வெளியே வந்துடும். ஸோ இப்போ பாருங்க, விட்டு எடுத்தோடனே ஸோ உங்களுக்கு வந்து இந்த டூல் வெளியே வந்துடும், ரப்பர் அதிலே மாட்டிக்கும். ஸோ இதனால் வந்து ஏர் லீக் ஆகாமல் பஞ்சர் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டயரில் வேறு எங்கேயாவது காற்று லீக் ஆகாதான் பார்த்துட்டு நீங்கள் வந்து டயரை வந்து திருப்பியும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு பஞ்சர் போடணுன்னா 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. பைக்குக்குன்னா 80 ரூபா வாங்குவாங்க. காருக்குனா சாலிடாக 100 ரூபா வாங்குவாங்க. ஸோ இதுமாரி ஒரு ஃபுல் கிட்டு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 180 ரூபா, 5 பஞ்சர் போடலாம். ஸோ மொத்த காஸ்ட் பார்த்திங்கன்னா 500 ரூபா. 500 ரூபா 150 போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 350 வந்து ப்ராஃபிட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஐ சி எங்க ஐ சார் அனந்த வீடியோ. அண்டில் தென், திஸ் இஸ் ஆக சைனிங் ஆஃப். பாய்.